ஹலோ, யாரு? நான் சூர்யா பேசுறேன்டி. சொல்லுங்கக்கா. என்ன, நல்லா இருக்கியா? பிஸி எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஷூட்ல தான் இருக்கேன். ஷூட்லதான் இருக்கியா? வேற படம். சரி, பேச விருப்பம்னா இல்லக்கா, விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். நான் எப்பவுமே சைட் ஃபார்வர்டா பேசுவேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஷூட்ல தான் இருக்கேன். நிஜமா நான் அதான் நைட்ல ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்னு தான் நைட் ரெண்டு டைம் கூப்பிட்டேன். நான் ரெண்டு டைம் ஷூட்டிங் தான் சொன்னேன். அது நீங்க எப்போ கூப்பிட்டீங்க? ஆமா, நீ அன்னைக்கு 8 மணிக்கு ஓடி கூப்பிட்டேன், அப்புறம் 10:30 மணிக்கு ஓடி கூப்பிட்டேன். ஆமா, சரி, அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். எஃப்ஆர் நோனு ரெண்டே வார்த்தை மட்டும் சொல்லு. சொல்லுங்க. சிங்கப்பூர் நான் போறேன், நீ வர முடியுமா? என்ன ஒரு தான் கேட்க சொன்னாங்க, அதனால நான் கேட்டேன். எதுக்கு போறீங்க? டான்ஸுக்கு? டான்ஸ் இல்லடி, சர்வீஸ்க்கு தான். நான் அதிகமா கேட்பனே. எவ்வளவு சொல்ல, பேசுவோம், ஒத்தமா போவோம். இல்லைனா விடு, இதுல என்ன இருக்கு? நம்ம சொன்னதானே தெரியும் எனக்கு. என்னன்னு கேளு, நான் சொல்றேன். அதுக்குதான் அன்னைக்கே கூப்பிட்டேன். நீ பிஸியா இருக்கவங்க நான் விட்டுட்டேன். எந்த இடத்துக்கு போறீங்க? சிங்கப்பூர். அதான் எந்த பிளேஸ்க்கு? சிங்கப்பூர் வில்லேஜ்ல தான் ரூம் போட்டு கொடுப்பாங்க. வில்லேஜ் தான். வில்லேஜ்னா நம்ம தேக்கா பக்கத்துல இருக்குல்லடி. ஆமா, அங்க ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்ப நான் போறப்ப பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 6 சிங்கி புக்கிங் வந்துடும் கம்பல்சரி. இப்ப லாக்டவுன்ல 6 மாசமா யாருமே போகலங்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அத கணக்கு இருக்காது இவ்வளவுதான் அப்படிங்கும். ஏன்னா நம்ம சம்பளம் இருக்கணும். 2 மாசம் விசாடி. சரியா, 2 மாசம் தான். நீ என்ன சேலரி என்ன எதுன்னு கேளு. ஏன்னா நீ சொன்னாதான் நாங்க பேச முடியும். கேக்குறது யாரு? அவங்க யாரு? எங்க ஓனரு? நான் போய் வேலை பார்த்த ஓனர். சிங்கப்பூர் போயிட்டு தெரியல உனக்கு? அதே ஓனர் தான். இப்ப நான் போனாலுமே நான் தான் உன்னை மெயின்டைன் பண்ணணும். எங்க அனுப்புறது, காசு வாங்குறது, எங்க ஓனருக்கு போடுறது எல்லாமே நான் தான் பாக்கணும். இப்போ அவங்க எனக்கு சேலரி நான் கொடுக்கல. ஏன்னா நான் தான் வாங்கல. லாக்டவுன்னால யாருக்குமே காசு இல்ல. எங்க ஊருக்காரதான், எங்க சொந்தக்காரர், எங்க மாமா தான் அவரு. அவரே எனக்கு 3 லட்சம் பணம் கொடுக்கணும். இப்ப நான் போனேன் அப்படின்னா உனக்கு வேலை போட்டுட்டு எனக்கு சேலரி எல்லாம் வரும். இதை நான் யாருக்குமே தெரியக்கூடாது, உனக்கு எனக்கு மட்டும்தான். நீங்க ஃபர்ஸ்ட் நான் கால் பண்றதே யார்ட்டையும் சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும் இல்ல உனக்கு. நானும் ஒரே உன்ன மாதிரியே தான். சரியா, பிடிச்சா உயிரை கொடுப்பேன், பிடிக்காம எது தானே தூக்கி சங்க எடுத்து போடுவேன். நானா ஏன் தெய்வம் பத்திக்கே தெரியாது தெரியுமா? நான் உன்ன பேசுனது அப்புறம் எப்படி உங்களுக்கு நம்ம தெரியும்? இல்ல, நம்பர் கொடுத்தது அவர் தான். திட்டுவேன்னு சொல்லி கொடுத்தாரு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாமா அப்படின்னு. இருந்தாலும் ஏதாவது சத்தம் போட போறா அப்படின்னா யாருக்குமே அவன் நம்பர் நான் சொல்லவும் மாட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, எலிக்கிட்ட பேசுவியா வருமா? எனக்கு அந்த பத்தி சம்மந்தமும் இல்ல, நான் இது வரைக்கும் பேசுனது இல்ல அப்படின்ட்டு காட்டிக்க மாட்டேன். நீ என்ன நம்ப ஆனா சிங்கப்பூர் போயிட்டேன், எப்படி போனேன், யார் மூலியம் போனேன், எதுக்கு போனேன் நிறைய பேருக்கு தெரியாது. சரியா, அந்த மாதிரிதான் என்கிட்ட பழகி போறேன்னா அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு. சரி, உனக்கு இப்ப சேலரினா எவ்வளவு நீ கேட்ப? ஆனா 2 மாசம் விசா. அனையமா அடுத்த மாசம் நான் கிளம்பிடுவேன் நினைக்கிறேன். உங்க பாஸ்போர்ட் இருக்குல்ல? இல்லக்கா, அதெல்லாம் இருக்கேன்ட்ட. இப்ப நான் இங்க சென்னையிலயே ஒரு நாளைக்கு ஒருத்தங்கள்ட்ட 2 டைம் 2 ஹவர்ஸ் இருந்தாலே நான் 1 லாக் வாங்குறேன் இங்க சென்னையில. சரி, அப்ப சிங்கப்பூர்னா அதை விட ஜாஸ்தியா தான் வாங்குவேன். மந்த்லி சேலரி மாதிரி சொல்லு. ஏன்னா அவங்களும் பவர் ரூம், சாப்பாடு, விசா, எல்லா செலவும் அவங்கதான் பாக்கணும். அதனாலதான் கேக்கணும். ஏன்னா நம்ம இங்க வாங்குறது வந்து தனி. இப்போ அங்க எதுவும் வேலை வரலன்னா எப்படி? உனக்கு சேலரி தான் வருதோ வரலையோ அது வேற கணக்கு. உனக்கு சேலரி, நம்ம வேலை வந்தாலும் வராட்டாலும் அவங்க சம்பளம் கொடுத்தாங்க உனக்கு. 15 நாளைக்கு 1 வாட்டி உன் அக்கௌண்ட்ல சம்பளம் போயிடும். சரியா? ஏன்னா நம்ம நம்ம போறோம் அப்படிங்கறனால நம்மளோடது மட்டும் பாக்க கூடாதுல, எல்லாரோடதையும் பாக்கணும்ல. நம்ம சேஃப் தான் ஃபர்ஸ்ட். 5 லட்சம் பேசுங்க. 5 லட்சம் ரூபாயா? 1 மாசத்துக்கா? 2 மாசத்துக்கு சேர்த்துக்கா. 1 மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபா பேசவா? சரி, 3 ஆ பேசுங்க. 6 லட்சம் பேசுங்க. 3 ரூபா பேசவா? சரி, 1 மந்த்துக்கு. ஆமா, அப்படி போற மாதிரி இருந்தா இப்ப என்னால வர முடியாது. நான் படம் கம்மிட்டா இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். அதான் எப்ப வர முடியும் உனக்கு? நெக்ஸ்ட் மந்த். அதான் அடுத்த மாசம் தான் சரியா, ரன்னிங் வந்து அடுத்த மாசம் தான். சரியா, நமக்கு வந்து என்ன டூரிஸ்ட் விசா அலோட் பண்றாங்களா இல்ல பர்மனன்ட் விசான்னா வந்து அதுக்கு 3 கூட ஆகும் அமௌண்ட். ஏன்னா 3 லட்சம் ரூபா கட்டணும் பாங்க. இப்ப எங்களுக்கு விசான்னா 50,000 ரூபாய் டிக்கெட், 40-30,000 ரூபாய் அப்ப 1 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிரும். இந்த விசா மாதிரினா அவங்க 3 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லுவாங்க. தெரியும் பேசவா?
கிடையாது. என்ன பண்ணுவானே தெரியாது, எப்ப எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன். சோசியல் மீடியால ஆமான்ட்டா, நானும் சோசியல் மீடியால ஆமான்ட்டேன். அதுவே இப்ப எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எங்க குடியிருக்கிற வீட இப்ப வீடே எனக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனையில இருக்கேன் நானு. ஆமா, ஏன்னா சொந்த வீடு கூட பதிக்கு வாங்க, இடம் கிடக்குதா அதை லோன் போட்டு கட்டுறதுக்கு எல்லாம் நமக்கு டைமும் இல்ல, அந்த அளவுக்கு பொறுமையும் இல்ல எனக்கு. ஒரு அடி போட்டு சிக்கன் வீடும் இப்பதான் விக்க போறாங்க. வித்தவங்க மொதல் ஒரு வீடு வாங்கிட்டு அடுத்தடுத்து நிறைய இருக்கு எனக்கு. கல்யாணம் ஆகல சின்ன பையன் தான் அதே நஷ்டம் பயந்தாம வேற யாரும் இல்ல, அதனால நானே சம்பளம் வாங்காம வந்துருக்கேன். சரி, நான் பேசுறேன் இப்ப அவங்கள்ட்ட.